நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் வந்துட்டு ராஷ்டிரபாஷாவில் வரக்கூடிய நியூ சிலபஸ் அதில் வரக்கூடிய தூசரா பாக் சாரி தூசரா பத்திர பாக் ஃபோரில் கஹானி, இது வந்து பரீட்சாங்கிற கஹானி பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. கஹானி கா சாரான்ஸ், இப்போ கதையுடைய சுருக்கத்தை வந்து சொல்கிறேன். கஹானி கா சாரான்ஸ் லிக்கியே பரீட்சா, பரீட்சானா சோதித்தல், பரீட்சை எழுதுது, பரீட்சை அந்த மாதிரி அர்த்தம் வரும், அதான் சோதனை அப்படின்னு அர்த்தம். பரீட்சா நாமக்கு, பரீட்சா என்ற பெயருடைய இஸ் இந்த கஹானிக்கே கதை உடைய கஹானிக்கார் கதை ஆசிரியர் பிரேம்சந்த் ஹ பிரேம்சந்த் வே அவர் உபன்யாஸ் சம்ராட், அதாவது நாவலின் அரசர். உபன்யாஸ்னா நாவல், சம்ராட்னா அரசர். சம்ராட்கே நாம்சே பெயரில் விக்யாத் ஹ புகழ்பெற்றவர் பிரேம்சந்த்னே, பிரேம்சந்த் கையி பல உபன்யாஸ் நாவல்கள் லிக்கேஹெய்ம் எழுதி இருக்கிறார். அவர் கஹானியாங் பி கதைகளும் இன்கி ரச்சனாவோங்மே இவருடைய படைப்புகளில் கதா வஸ்து கதையினுடைய கருள் கருத்து கரு பாத்திர நிர்மாண் பாத்திரம் கேரக்டரை வந்து தீர்மானம் செய்தல் வார்த்தாலாப் டயலாக் பாஷா ஷைலி மொழியும் ஸ்டைலும் ஆதி ஆகிய பக்ஷு பக்ஷன பக்கம் அக்கர்ஷக் டங்குசே அக்கர்ஷக் டங்னா ஈர்க்கக்கூடிய முறையில் டங்குன முறையில் பிரஸ்துத் ஹோத்தேகை பிரசுரித்து இருக்கிறார். கதைக்கு உள்ள போலாம். சர்தார் சுஜான் சிங், சர்தார் சுஜான் சிங் ரியாசத் தேவகட், அதாவது தேவகட் சமஸ்தானத்தினுடைய தீவான் பே அமைச்சராக இருந்தார். வே அவர் அப்புனே தன்னுடைய புடாப்பே முதுமை அவர் சமர்த்ததா கே காரன் இயலாமையின் காரணத்தால் பத்துசே பதவியில் இருந்து முக்து ஹோனா விடுதலை பெற சாகுத்தே தே விரும்பி இருந்தார். உனோங்னே அவர் ராஜா சாகப்சே ராஜா ஐயாவிடம் வினத்தேக்கி வினத்தின வேண்டுதல் ரெக்வஸ்ட் பண்ணுறார். ராஜா சாகப் இந்த அரசர் வந்து உனேங் அவரை முக்து கர்ணா விடுபட கர்ணா நகி முக்து கர்ணா அதாவது விடுதலை கொடுக்க நகி சாக தேத்தே விரும்பவில்லை. ராஜானே ராஜா அந்துமேம் கடைசியில் ஏ ஷர்த்து இந்த நிபந்தனை ரக்கி வைத்தார். கி என்று யோக்ய தீவான் யோக்கியன தகுதியான அமைச்சரை சயன தேர்ந்தெடுத்தல். சுஜான் சிங் ஹி கரேங் சுஜான் சிங் தான் செய்ய வேண்டும் ஆவுர் மேலும் உஸ்கே பாத் அதன் பிறகு தீவான் பதுசே அமைச்சர் பதவியில் இருந்து முக்த ஹோ ஜாயேங் விடுதலை பெறலாம். தூசரே தின் அடுத்த நாள் தேஸ்கி தேசத்தில் உள்ள சபி எல்லா பிரமுக் மிக முக்கியமான சமாச்சார் பத்ரோங்மே செய்தித்தாள்களில் விஜாபன் நிகலா விஜாபன விளம்பரம் வெளிவந்தது. ரியாசத் சமஸ்தானம் தேவகட் கேலியே தேவகட்டிற்காக தீவான் க அமைச்சரை சயன் ஹோனேவாலாகை தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள். யஹ் ஜரூரி நஹி யஹ்ன இது ஜரூரின அவசியம் நஹின இல்லை ஆவேதக் கிராஜுவேட் ஹோம் அதாவது விண்ணப்பதாரர் அப்ளிகண்ட் வந்து கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. லேக்கின் ஆனால் ஹுருஷ்டு புஷ்டு நல்ல ஆரோக்கியமாக ஹோனா இருக்க வேண்டியது பரமாவசியக்கை மிக மிக அவசியம். ஆவேதக் ஏக் மகினேத்தக் விண்ணப்பதாரர் ஒரு மாதம் வரை ஏக்ன ஒரு மகினின மாதம் தக்குன வரை ரியாசத்துமே சமஸ்தானத்தில் ரகேங்கே இருக்க வேண்டும். உன்கி ரகன் ஷகன் அவருடைய பழக்க வழக்கங்கள் ஆச்சார் விச்சார் நடத்தையும் இயல்பும் ஜான்ஸ் ஹோகி ஆராயப்படும்
ஆராயப்படலாம். அந்திமே கடைசியில் ஃபல் பலன் கோஷித்து, கோஷித்துனா அனௌன்ஸ் பண்ணுறது, அறிவிக்கிறது. கியா ஜாயேகா செய்யப்படும். திவான் பத்துகேலியே அமைச்சர் பதவிக்காக ஆவேதன் கர்த்தேகுயே விண்ணப்பித்து கொண்டு, ஆவேதக்னா அப்ளிகண்ட்டு, ஆவேதன விண்ணப்பித்தல், ஆவேதன் கர்த்தேகுயே விண்ணப்பித்து கொண்டு சைக்டோங் ஆத்மி நூற்றுக்கணக்கான மக்கள் தேவகட் ஆப்பகுஞ்சே தேவகடை வந்து அடைந்தார்கள். வே அவர்கள் தரகு தரகேத்தே அவர் விதவிதமாக இருந்தார்கள், பல வகையாக இருந்தார்கள். தேஸ்கே தேசத்துடைய கோனே கோனேசே ஒவ்வொரு மூலையில் இருந்தும் லோக் மக்கள் ஆயேத்தே வந்திருந்தார்கள். ஏக் தின் ஒரு நாள், ஷாம்கே வக்து மாலை நேரத்தில், மைதான்மே மைதானத்தில், ஹாக்கி காக்கேல் ஹாக்கி விளையாட்டு, செல் ரகாத்தா நடந்து கொண்டு இருந்தது. திவான் பத்து பத்துகே அமைச்சர் பதவிக்கு கையி பல உம்மீத்வார் விண்ணப்பதாரர்கள், கேல் கேபாத் விளையாட்டிற்கு பிறகு, அதாவது கேண்டிடேட்ஸ், உம்மீதுவார்னா கேண்டிடேட்ஸ், கேல் கேபாத் விளையாட்டிற்கு பிறகு லவுட் ரகேத்தே திரும்பிக் கொண்டு இருந்தார்கள். தப் அப்பொழுது ராஸ்தேமேம் வழியில், ஏக் ஒரு பூடே கிசான்கி வயதான விவசாயியுடைய காடி வண்டி, நாளேமேம் சாக்கடையில் ஃபஸ் கயித்தி விழுந்துவிட்டு இருந்தது, அதாவது சிக்கிக் கொண்டு இருந்தது. கீச்சட் பீத்தா சேரும் இருந்தது. பூடா கிசான் அந்த வயதான விவசாயி ஹசார் கோஷிஷ், அதாவது ஆயிரக்கணக்கான முறை கோஷிஷ்ன முயற்சி கர் செய்து ஹார் கயாத்தா தோற்றுவிட்டு இருந்தார். வ சகாய்தா கேலியே அவர் உதவிக்காக, சகாய்தன உதவி கேலியேன ஆக, இத்தர் உத்தர் இங்கும் அங்கும், தேக்தா ரகா தேக்தாத்தா பார்த்து கொண்டிருந்தார். லெக்கின் ஆனால் கிசினே யாருமே உன்பர் அவர் மேல் தியான் நகி தியா கவனம் கொடுக்கவில்லை. கியோங்கி ஏனென்றால் சபி உம்மீத்வார் எல்லா கேண்டிடேட்ஸும், கேல் கி வஜக்சே விளையாட்டின் வஜகன காரணம் காரணத்தால் பகுத் மிகவும் தக்கு கயேத்தே களைப்படைந்து இருந்தார்கள். இஸ்லியே ஆகையால் புடேப்பர் அந்த வயதானவர் மேல் உனேங் அவருக்கு அவர்களுக்கு தயா நகி ஆயி தயான இரக்கம் நகி ஆயின வரவில்லை. லேக்கின் ஆனால் பண்டிட் ஜானகிநாத்ஸே பண்டிட் ஜானகிநாத்தால் பூடேகா கஷ்ட அந்த முதியவருடைய கஷ்டத்தை சஹா நகி கயா சகித்து கொள்ள முடியவில்லை. வஹ் அவர் காஃபி போதுமான அளவு தக்கு கயாத்தா களைப்படைந்து இருந்தான். அவர் மேலும் உஸ்கே பைரோங்மே அவனுடைய கால்களில் சோட் லகித்தி அடி ஏற்பட்டு இருந்தது. வஹ் லங்டாத்தா ஹுவா அவன் நொண்டிக்கொண்டு புடே கே பாஸ் ஆயா அந்த வயதானவரிடத்தில் வந்தான். அவர் மேலும் உஸ்கி சகாய்தா கி அவருக்கு உதவி செய்தான். காடி ஊப்பர் ஆகி வண்டி மேலே வந்துவிட்டது. புடா ஜானகிநாத் வயதான அந்த ஜானகிநாத்கோ வயதானவர் ஜானகிநாத்கோ ஜானகிநாத்திற்கு ஆசிர்வாத் தேக்கர் ஆசிர்வாதம் கொடுத்துவிட்டு சலா கயா சென்று விட்டார். ஏக் மஹினா பீத் சலா ஒரு மாதம் கழிந்து விட்டது. உஸ்தின் அந்த நாளில் நயே திவான் புதிய அமைச்சருடைய கோஷ்ணா அறிவிப்பு ஹோனேவாலிதி நடக்க இருந்தது, வர இருந்தது. சபி லோக் எல்லோரும் இக்கட்டேகுயே ஒன்று சேர்ந்தார்கள். சுஜான் சிங் பண்டித் ஜானகிநாத்கோ பண்டித் ஜானகிநாத்தை ரியாசத்கா அந்த சமஸ்தானத்தின் நயா புதிய திவான் திவான் அமைச்சராக கோஷித் கியா அறிவிப்பு செய்தார். உனோங்னே கஹா அவர் சொன்னார், பண்டிட் ஜானகிநாத்னே ஜானகிநாத் குத் குத்ன செல்ஃப் தான்
காயல் ஹோக்கர்பி தானே காயமடைந்த போதிலும் ஏக் கரீப் கிசான் கி ஒரு ஏழை விவசாயிக்கு சஹாய்தா கி உதவி செய்தான். உன்கே ஹிருதயமே அவருடைய மனதில் ஷாகஸ் தைரியம் ஆத்மபல் மனபலம் அவர் உதார்த்தா அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை இருக்கிறது. எக் ஷமர்த்த தீவான் கேலியே ஒரு சிறந்த அமைச்சனுக்கு இனிங் சிஜோங் இந்த சிந்தனை வந்து சிஜோங்னா பொருட்கள் வரும் ஆனால் இந்த இடத்துல இந்த சிந்தனை வந்து ஜரூரத்கை மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்து அடுத்த லெசனில் வந்துட்டு நான் ஜாமுன்கா பேடு அதை பற்றி நெக்ஸ்ட்டு தொடரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க விருப்பம் இருந்தால் பண்ணிக்கலாம். தொடரும்.